மூலக்கணலை பற்றி பேசும் நம் ஓங்கார குடிலாசன் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். லக்னி என்ன செய்யும்? கபத்தை அறுக்கும், பசி இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ 45, 50 வயசு, 60 வயசு சாப்பிட்டா ஜீர்ணம் ஆகாது. இவன் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான், அது ஜீர்ணம் ஆகிட்டே இருக்கும். உண்டான ஒரு நொடியில் சிரிக்குன்னா என்ன? ஏன் நம்ம காலையில் சாப்பிட்டா 4 இட்லி சாப்பிட்டோம், அதுக்கப்புறம் சாப்பிட முடியல. இப்போ ஒரு மணிக்கு முன்னாடி சாப்பிடுவான், ஒரு மணிக்கு முன்னாடி 10 இட்லி சாப்பிட்டா மறுபடியும் சாப்பிடுவான். ஏன் அவன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான், அவன் ஜீர்ணம் ஆகுதுன்னா மூலக்கணல் அக்கினி, ஞான அக்னி தோண்டி விட்டது. ஞான அக்னி தோண்டியதால் அவன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான், இளமை இருந்துக்கிட்டே இருக்கு. சாதாரண மனிதனுக்கு அந்த வாய்ப்பு இல்லையே. காலையில் சாப்பிட்டா அஜீர்ண கோளாறு, சாப்பிட்டா அவன் ஜீர்ணம் ஆக மாட்டேங்குது. ஞானிகள் சாப்பிட்றான், ஜீர்ணம் ஆகுது. ஓஹோ, அதுக்கு என்ன உபாயம்? அந்த அக்னியை யார் அறிந்தானோ அவனுக்கு நரதறி மூப்பு இருக்காது, அப்படி வந்தாலும் மாறிவிடும், அப்போதும் இளமையாக இருப்பான். அந்த அக்னியை அறிந்து கொள்வதற்கு அந்த அக்னியை நம்ம பெற வேண்டும். யார் பெற முடியும் அது? என்ன, நாம் மூக்க நாம்பால் மூச்சு காட்ட நிறுத்த முடியுமா? நிறுத்தவே முடியாது. அக்னி அறிந்தவன், அக்னியின் அளவறிந்தவர்கள் ஞானிகள். ஒவ்வொரு ஞானிகளுமே மூலக்கணலை உடம்பில் வந்த ஞானக்கணலை கணக்குடன் நெறிந்தவர்கள். மூலாக்னி, ஞானக்கணல், யோகக்கணல், அந்த யோகக்கணலை உடம்பில் பக்குவமாக வைத்து கொண்டிருப்பார்கள். அந்த கணக்குடன் அனலை வைத்து கொண்டே இருப்பார்கள், அதை சாப்பிட்டுக்கிட்டே இருப்பார்கள், ஜீர்ணமாகும். அஜீர்ண கோளாறு என்ற பேச்சே இருக்காது அவர்களுக்கு, ஞானிகளுக்கு. இல்லாதனுக்கு அஜீர்ண கோளாறு வரும். அவர்கள் சாப்பிடு இவர்கள் சாப்பிடும்போது நிறுத்தி அளந்து சாப்பிடுவான். அவன் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான், அவனுக்கு பசி இருக்கும். அந்த பசி தான் அவனுக்கு இளமையை தருவது. அந்த பசிக்கு காரணம் மூலக்கணல், யோகக்கணல், ஞானக்கணல், பக்தி கணல். அதை அறிந்தவர்கள் தான் மரணமில்லா பெருவாழ் பெறுவார்கள். அதுக்கு என்ன வேண்டும்? அந்த அக்னியை அறிந்து தன் உடம்பை தமன் உடம்பில் இருக்கிற வாதப்பத்தை சிலத்தை மத்த பறந்துக்கிட்டே இருக்குவான், அவங்களுக்கு தெரியும். அவர்கள் அந்த அக்னியை அறிந்து அக்னியை ஸ்திரப்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த அக்னி யாருக்கு நிற்கும்? புண்ணியவனுக்கு தான் இருக்கும். உடம்பை வந்து எப்போதும் கத்த கத கத கண்ணு கணக்கணக்கணன்னு இருக்கு, கணக்கணக்கணன் அந்த அக்னி இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த அக்னி தான் இளமையாக்கிட்டு அது இளமையை முதுமையாக கூடாமல் தடுத்துக்கிட்டு இருக்கும். ஒவ்வொரு ஒரு இப்போ ஒரு சிலருக்கு அக்னி குறையும், அவர்களுக்கு அக்னி குறையாது. மூலக்கணல் இருந்துக்கிட்டு இருக்கு. யோகா அக்னி, ஞான அக்னி, பக்தி கணல், யோகக்கணல், ஞானக்கணல். அந்த கணலை அறிந்து கொண்டுவதற்கு அந்த கணலை அறிந்து கொள்வதற்கு இப்போ நம்ம கூடியிருக்கிறீங்க. அந்த மனிதருக்கு தான், அந்த மனிதருக்கு தான் அந்த வாய்ப்பு இருக்குது, மனித வர்க்கத்துக்கு தான் அந்த வாய்ப்பு இருக்குது. அந்த கணல் யாருக்கு எழும்பும்? புலாடு ஒன்றுகின்ற மக்களுக்கு ஒரு எழும்புமோ? ஞானக்கணல் தோன்றுமோ? பக்தியின்கள் தோன்றுமோ? யோக கணக்கு தோன்றுமோ? ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.